Hello viewers, I am Aitli. In 12 Cbse Max Differential Equation Exercise 9.4 oda 4th sum in the video la paaka porom. Question paarenga. Secant square x tan y dx plus secant square y tan x dx is equal to 0. Find the general solution solirukanga. Inge நம்ம இதை வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா xy மட்டும்தான் வரலாம், கூட டிஎக்ஸோ டிஒயோ வரக்கூடாது. ஸோ டிஒய் டிஎக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறதா தான், இதை இன்டெகிரேட் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வேரியபிள் செப்பரபிள் பண்ணணும். வேரியபிள் செப்பரபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேரியபிள்ஸும் ஒரே சைடு செப்பரேட் பண்ணுறது தான் வேரியபிள் செப்பரபிள். இங்கே ஒய் எக்ஸு கூட டிஒய் இருக்குது. ஸோ ஒய்னா ஒய்யாக தான் இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ் எக்ஸாக தான் இருக்கணும். ஸோ இதை மொத்தமாக அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ்னு வரும். ஸோ இது எடுத்துகிட்டு போகும்போது சீக்கண்ட் இது நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். நான் இதை இங்கே எழுதிக்கிறேன், சீக்கண்ட் ஸ்கொயர். ஏன்னா வந்து நம்மளுக்கு டிஒய் இந்த சைடு வர்ற மாதிரி எழுதிக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இதை கூட நீங்கள் அந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். மைனஸ் இது மொத்தமாக அந்த சைடு போகும்போது நெகட்டிவ் சைனில் வரும். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டான் ஒய் டிஎக்ஸ் ஆகிடும். இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு சைடில் வரணும், ஒய்லாம் ஒரு சைடில் வரணும். ஒய் இந்த ஒய்யோட காம்பினேஷனில் இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கக்கூடாது. இது அந்த சைடு போகும்போது டிவைடில் போயிடும். ஏன்னா மல்டிப்ளை இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது டிவைடில் போகும். இங்கேயும் ஒய் இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் ஒய் பை டேன் ஒய் ஆகிடும், டிஒய் அப்படி இருக்கும். ஸோ இப்போ ஒய்யெல்லாம் ஒரு காம்பினேஷனில் வந்துருச்சு பாருங்கள், ஈக்குவல் டு மைனஸ் இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். இது டேன் எக்ஸு மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும், கூட டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே சைடில் இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது இது வந்து எப்படி இன்டெகிரேஷன்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒரு ஃபுல் சாப்டரும். இது டான் ஒய்யோட இன்டெகிரேஷன் மேலே இருக்குது பாருங்கள், சாரி டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குது. டான் ஒய் டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் ஒய் இந்த மாதிரி கீழே டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது அப்படின்னாலே டேரெக்டாக இதை லாக் டினாமினேட்டர் எழுதிடலாம். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் டினாமினேட்டர். ஸோ டான் ஒய் ஆகிடும். இங்கே மைனஸ் இதுவும் அதே மாதிரி தான், டான் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்கா லாக் டான் எக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் சி போடும்போது ரெண்டு சைடுமே எல்லாமே லாகாக இருக்குது, சி மட்டும்தான் லாகாக இல்லைன்னா சியை கூட நம்ம லாகுன்னு எழுதிக்க முடியும். சின்றது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, கான்ஸ்டன்ட்டு மற்ற எல்லாமே நம்மளுக்கு லாக் இருக்குது, இது மட்டும் தான் லாக் இல்லைன்னா அதையும் நம்ம லாகுன்னு எழுதிக்க முடியும். இப்போது இதெல்லாம் ஒரே சைடில் கொண்டு வாங்க, ஏன்னா மைனஸ் இருக்கா ஒரு சைடில் கொண்டு வாங்க. ஸோ லாக் மாட் டான் ஒய் ப்ளஸ் லாக் மாட் டான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் சி. இங்கே மல்டிப்ளையில் இருக்குன்னு சாரி ப்ளஸில் இருக்குன்னா இது வந்து லாக் எம் ப்ளஸ் லாக் என்ல இருந்துச்சுன்னா இது லாக் எம்என்னு எழுத முடியும். ஸோ லாகை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம், இப்படி வேணால் மாற்றி எழுதிக்க முடியும். ஸோ இது எழுதினா லாக் டான் எக்ஸ் டான் ஒய் ஆகிடும். மல்டிப்ளையில் எழுதிக்கிட்டோம், ஒரே தடவை லாக் எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு லாக் சி. பாருங்கள் ரெண்டுமே லாக் லாக் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ டான் எக்ஸ் டான் ஒய் இஸ் ஈக்குவல் டு சின் ஆகிடும். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.